தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சடையாண்டி, விவரம் என்ன? விஷ்ணு, போலந்தில் வருகின்ற 23ஆம் தேதி செவித்திறன் குறைபாடுடையவர்களுக்கான சர்வதேச தடகள சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்காக தமிழகத்திலிருந்து மேலும் ஒரு வீரர் பங்கேற்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த போட்டிக்கு தன்னை அனுப்ப வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சமீகா பர்வீன் அந்த வழக்கில் வெற்றியும் பெற்று சென்னை உயர்நீதிமன்றம் சமீகா பர்வீனை உடனடியாக அனுப்ப வேண்டும் என இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது அகில இந்திய செவித்திறன் குறைபாடுடையோருக்கான விளையாட்டு கவுன்சில் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்தில் சமீகா பர்வீன் என்ற வீராங்கனை 8வது இடம் பிடித்திருந்தார். அதாவது தகுதி சுற்று போட்டியில், டெல்லியில் நடைபெற்ற தகுதி சுற்று போட்டியில் சமீகா பர்வீன் 8வது இடம் பிடித்திருந்தார். இருப்பினும் ஒரே ஒரு பெண் என்றதன் அடிப்படையில் அவர்தான் முதலிடம். எனவே அவரை உடனடியாக போலந்து நாட்டிற்கு மற்ற இந்திய வீரர்களோடு சேர்ந்து அழைத்து செல்ல வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் மேலும் 2 வீரர்கள், பிரியங்கா மற்றும் தமிழ்நாட்டு கரூரை சேர்ந்த கார்த்திக், மேலும் 2 வீரர்கள் 6வது மற்றும் 7வது இடத்தை பிடித்துள்ளனர். சமீகா பர்வீன் 8வது இடம் பிடித்து அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கும் பட்சத்தில் 6வது மற்றும் 7வது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர்களையும் அழைத்து செல்வதற்கு அனுமதி வேணும் என்று அகில இந்திய செவித்திறன் குறைபாடுடையோருக்கான விளையாட்டு சங்கம் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்தில் தான் கரூரை சேர்ந்த கார்த்திக் என்பவரை அழைத்து செல்வதற்கு அனுமதி கேட்டு தாய்க்கு இந்த கடிதம் எழுதியிருக்கிறது. இதன் அடிப்படையில் தாய் என்ன முடிவு எடுக்க போகிறது என்பதன் அடிப்படையில் தான் தற்பொழுது கரூரை சேர்ந்த கார்த்திக் போலந்து செல்வாரா என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. இந்த கரூர் கார்த்திக் என்பவர் கிட்டத்தட்ட கடந்த 5 வருடங்களாகவே தொடர்ந்து உயரம் தாண்டுதல் பிரிவில் பங்கேற்று வருகிறார். கடந்த மாதம் 22ஆம் தேதி தேசிய அளவிலான தகுதி சுற்று போட்டியில் பங்கேற்று அந்த தகுதி சுற்று போட்டியில் 1.75 மீட்டர் தாண்டினாலே அவர் தகுதி பெறுவார். கரூரை சேர்ந்த கார்த்திக் தகுதி பெற்றிருக்கிறார். எனவே அவரையும் அழைத்து செல்ல வேண்டும் என தற்பொழுது அந்த விளையாட்டு கவுன்சில் ஆனது கடிதம் எழுதியிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக கரூர் கார்த்திக்கின் தந்தை சரவணன் நம்மளுடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்ப தற்பொழுது கார்த்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, வாய்ப்பு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சமீகா நடத்திய சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் தற்பொழுது கார்த்திக்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய இருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன சார்? சார் வணக்கம். சார், நான் கரூர்ல இருந்து கார்த்தியோட பேசுறோம். சார் இந்த வாய்ப்பு, வணக்கம் சார். சார் வணக்கம். சார் நீங்க பேசலாம். இப்ப தற்பொழுது கார்த்திக்கும் போலந்து செல்வதற்கான ஏற்பாடு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களும் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாகவே வந்து கார்த்திக் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என தொடர்ந்து முயற்சித்து வருகிறீர்கள். தற்பொழுது அவருக்கு அனுமதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் வணக்கம். சார் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு சந்தோஷத்தை தான் பங்கேற்பதற்காக அனுமதி கேட்டு இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறது ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் டெஃப். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு வரவேற்கத்தக்க முடிவாதாங்க சார் பாக்குறேன். இந்த பையனை வந்து வெளிநாடு அழைச்சிட்டு போகணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவுங்க சார். இவர் ஏற்கனவே செப்பொலிம்பிக் 2017ல் ஒலிம்பிக் போயிட்டு வந்த பையன் தான் சார் எங்க மகன். இவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் மூலம் தமிழக அரசு செய்து தர வேண்டும் என நாங்கள் வேண்டுகிறோம் சார்.
சார், இப்ப கார்த்திக் வந்து தகுதி சுற்று போட்டி டெல்லியில் நடைபெற்ற தகுதி சுற்று போட்டியில பங்கேற்றாரு. தகுதி சுற்று போட்டியில 1.75 தாண்டினாலே தகுதி பெறுவார், அவரை நாம் போலந்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது விதிமுறை. 1.80 மீட்டர் தாண்டி இருக்கிறார், ஏன் நேரடியாக தகுதி பெறவில்லை? இது போன்று சட்ட போராட்டம் நடத்தி பிறகு அவர்களை அழைத்து செல்வதற்கு அனுமதி கேட்டு டெப்போ கவுன்சில் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 1.80 மீட்டர் தாண்டும் போது உங்களுக்கு நீங்க தகுதி பெற்றிருக்கீங்க அப்படின்னு எந்ததும் எந்த உறுதியும் உங்களுக்கு கொடுக்கலையா? இல்ல சார், எங்க மகன் மட்டும்தாங்க சார் அந்த இடத்துக்கு அந்த தகுதி சுற்று போட்டியில கலந்துட்டாரு சார். பேரண்ட்ஸ் யாரையும் அனுமதிக்கலாம் சார். தமிழக விளையாட்டு சங்கத்தை சேர்ந்தவங்களையும் யாரையும் அலோவ் பண்ணலைங்க சார். எங்க மகன் மட்டும்தான் அதுல கலந்துட்டாரு சார். அவர் வாய் பேச மாட்டாரு, காது கேட்காதுங்கிறதுனால சார். அந்த அவர் தகுதி பெற்றாரா இல்லையாங்கிறது வந்து எங்களுக்கு தகவல் பரிமாற்றத்துல இல்லைங்க சார். அவங்களும் எங்களுக்கு தெரிவிக்கலைங்க சார். இதுவரையிலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலிருந்து தானே இங்கிருந்து உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. பயிற்சியாளர் இல்லாம நம்ம இங்க இருந்து போக முடியாது. இங்க இருந்து கார்த்திக் எப்படி தகுதி சுற்று போட்டியில பங்கேற்றாரு, யார் இங்க இருந்து கூட்டு போனா, ஏன் அவர் தகுதி பெறல அப்படின்னு ஏற்கனவே வலியுறுத்த முடியல, அதுல என்ன குறைபாடு இருக்கு? தமிழ்நாடு அரசையும் சரி, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கும் சரி, என்ன குறைபாடு இருக்கு? அதுல என்ன குறைபாடு நாங்க சார், இங்கிருந்து நாங்க டெல்லி வந்து இந்த எங்க மகன் அழைச்சிட்டு போற போது கூட சார், கூட தமிழ்நாடு காது கேளாதோர் சங்கத்திலிருந்து யாரும் வரலைங்க சார். ஒரே ஒரு வயசானவரை மட்டும் கூட அனுப்புனாங்க சார். அவரும் காது கேளாதது வாய் பேச மாட்டாருங்க சார். இங்கிருந்து போய் சேர்றதுலயே அந்த விளையாட்டு மைதானத்தை கண்டுபிடிக்கிறதுலயே பெரும் சிரமத்துக்கு உண்டானாங்க சார். அதுலயும் ஒரு பெண் புள்ள அந்த கன்னியாகுமரி சேர்ந்த பெண் வீராங்கனை வந்து கூட வச்சுட்டுங்க சார், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு ஒரு வழியா வந்து அந்த விளையாட்டு மைதானத்தை அடைஞ்சாங்க சார். அந்த விளையாட்டு மைதானத்தை அடைஞ்ச பொழுதும் கூட இந்த தகுதி சுற்று போட்டி நடைபெறுற போது இந்த தகுதி சுற்றில் வெற்றி பெற்றார், வெற்றி பெற்ற பிறகும் அவர்கள் வந்து அனுப்புவதற்குண்டான எந்த ஆணையும் பிறப்பிக்கவில்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டாங்க சார். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு வந்து எந்த விதமான தங்குறதுக்கு இடமோ எதுவுமே அந்த ஏற்பாடு எதுவும் செய்து தரப்படவில்லை சார். தகுதி சுற்று போட்டியில் நீங்க வெற்றி பெறவில்லை என்று கூறி அனுப்பிவிட்டார்கள். அனுப்புற போது இரவோடு இரவாக ஒரு தனியார் ஹோட்டலில் இவர்கள் தங்கிவிட்டு பிறகு ஜந்தர் மந்தர் ரயில் நிலையத்தில் வந்து இரவு முழுவதும் படுத்திருந்து ரயில பிடிச்சு தமிழ்நாடு வந்து சேர்ந்தார்கள். இதுல யாரு சிரமங்களுக்கு மத்தியில்தான் இங்கிருந்து தகுதி சுற்று போட்டியிலேயே வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று இருக்கிறாங்க. பெண் என்ற ஒரே காரணத்துக்காக சமீகாவை நிராகரித்ததற்கு பிறகு சமீகா சட்ட போராட்டம் நடத்தி சென்னை உயர்நீதிமன்றம் மூலமாக அனுமதி பெற்று தற்பொழுது போலந்து செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த வழியில் தான் தற்பொழுது கார்த்திக்குக்கும் அனுமதி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு அனுமதி இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திட்டு இருந்தோ இல்ல தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திட்டு இருந்தோ எதுவும் தகவல் கிடைத்ததா? நீங்க போகுவதற்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா? இந்த நிமிடம் வரையில எந்த தகவல் பரிமாற்றமும் எங்களுக்கு இல்ல சார், வரலைங்க சார். இந்த கன்னியாகுமரி பெண் மூலியமா தான் நாங்க இந்த செய்தியை அறிஞ்சோம் சார். நிச்சயமாக, அதாவது அகில இந்திய செவித்திறன் குறைபாடுடையோருக்கான விளையாட்டு சங்கமானது இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. இதில் சமீகா பத்வினை அனுப்பலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் மேலும் 2 வீரர்கள் இருக்கிறார்கள், பிரியங்கா மற்றும் கார்த்திக். இந்த கார்த்திக், கரூரை சேர்ந்த கார்த்திக்கும் தகுதி உடையவர் தான் என அனுமதி கேட்டு இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இதற்கான பதிலை வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம், கார்த்திக் போலந்து செல்வாரா இல்லையா என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். இணைப்பில் வந்து உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய கஷ்டம், அது மட்டுமில்லாமல் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஏன் தமிழ்நாடை புறக்கணிக்கிறது, கார்த்திக் என்ன திறமை இருக்கிறது, அவர் உயரம் தாண்டுதலில் பங்கேற்பாரா இல்லையா என்பது குறித்து தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். அடுத்தடுத்த செய்திகளில் கார்த்திக் போலந்து செல்வாரா என்பது குறித்து நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். விஷ்ணு, இனி உங்களிடம் கார்த்திக்குடைய தந்தை சரவணன் பேசுவதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தான் தகுதி சுற்று போட்டிக்கே இங்கிருந்து வீரர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் எவ்வளவு மீட்டர் தாண்டினார்கள், அவர்கள் தகுதி அடைந்தார்களா இல்லையா என்பதை வீரர்களுக்கே தெரிவிக்கவில்லை, அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு விளையாட்டு சங்க நிர்வாகிகளுக்கு கூட தெரியவில்லை என சரவணன், கார்த்திக்குடைய தந்தை சரவணன் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது
செவிதிறன் குறைபாடுடையவருக்கான விளையாட்டு சங்கமானது இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறது. 9 மணி அளவில் சந்திப்பது சமிகா பர்வீனை சந்திக்கும் பொழுது இது தொடர்பாகவும் அவர்கள் விளக்கம் அளிப்பதற்காகவும் அவர்கள் தயாராகியிருக்கிறார்கள். விஷ்ணு நன்றி சடையாண்டி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.